ஸோ ஹேகிஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சீனிக்கு டெஸ்னியம் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அதாவது நேவிகேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பகுதி ஒரு சின்ன தலைப்பு ஒன்று இருக்குது இதனுடைய தொடர்ச்சி இப்போ இந்த பதிவோடவும் முடியாது ஆனால் இதை வந்து ஒரு சின்ன வீடியோவை தான் நான் வைக்கிறேன் பர்பஸ்ஃபுல்லாக காரணம் என்னென்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அதில் வந்து ஜப்பான் அண்ட் இந்தியா பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த கண்டென்ட்டை சின்னதாக வைக்கிறேன் பட் இதுலேயும் ஒரு சில முக்கியமான பதிவுகள் அப்படிங்கிறது இருக்குது எப்படி நம்மளுடைய ஞானியர்களும் பெரியவர்களும் வந்து இந்த மாதிரி அண்ட சராசரங்கள் இருக்குது அப்படின்னும் அதில் வந்து நிறைய உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் இருக்குது விச் வி கேன் ஆல்சோ டூ மெடிடேஷன் தான் ஒரே வழி ஸோ அந்த வகையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிற உலகங்கள் கூடவோ பிற ஆன்மாக்கள் கூடவோ நம்மால் தொடர்பு கொண்டு பேச முடியும் பிற பரிமாணங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட கூட நம்மளால் தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு வேலையை என்னமோ இப்படி தான் வந்து நம்மளுடைய தேவதைகளை அழைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் அழைக்கிறாங்களோ என்னமோ எனவே ஸோ அதுக்கு தான் அந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட் ஓப்பன்ஸ் போர்ட்டல்ஸ் ஏன்னா சப்தம் தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடத்துறது ஒளி அண்ட் ஒளி ஸோ யா பார்ப்போம் ஏன்னா இது வந்து இப்போது மந்திரம் மாந்திரிகம்னு பார்க்கும்பொழுது விளக்கை ஏற்றி வச்சு தான் மந்திரம் சொல்லணும் அப்படிம்பாங்க ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தா பொருள் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டும் ஒரு வகையான கடத்தா பொருள் ஒளின்னு சொல்லக்கூடிய சவுண்டை வச்சு தான் உயிரே உருவாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒலிங்கிற சவுண்டை வச்சு கண்டிப்பாக நம்மளால் வேறு டிமென்ஷன்ஸுக்கு உண்டான போர்ட்டல்ஸை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் விச் வி கால் இட் ஆஸ் மந்திரம் சரிங்களா இப்போ முன்னாடி ஏற்றி வைக்கிற விளக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒன்று வந்து நம்மளுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்தும் ஒன்று இன்னொன்று அந்த ஒளின்னு சொல்லக்கூடிய அந்த லைட் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மேக்னிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான திறன் வாய்ந்தது அப்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்தம் அந்த விளக்கு மேலே கவனத்தை வச்சு சொல்லும்போது அந்த நேரம் அந்த நெருப்பில் போடும்பொழுது சவுண்டு லைட் கூட செய்கும்போது அது எக்ஸ்ட்ரா மேனிஃபெஸ்ட் ஆகிடுது பெரிய ஆளுங்க நம்மளுங்க பார்ப்போம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைன் இப்போ ஒரு ஆர்என்ஆர் அதாவது ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஸோ அதுக்காக ஒரு என்டர்டைமென்ஷனல் ட்ராவல்க்கு உள்ள போகிறாங்க ஸோ இங்கே போகும்பொழுது நிறைய ஆன்மாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிறந்தது எல்லாமே தான் இது வரைக்கும் முதல் பிறப்புலேருந்து தான் பிறந்து வாழ்ந்திருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே ஞாபகம் இருக்குது பூமி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதா அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேறு உலகங்களுக்கு போகும்பொழுது அந்த உலகம் வந்து எவ்வளவு அமைதியாகவும் எவ்வளவு அழகாகவும் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கும்போது ஒரு செகண்ட் பொறாமையாக இருக்குது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அங்கே மனுஷன் இல்லை அது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்போது இந்த இடம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ளே கிரவுண்ட்ஸ் மாதிரி அந்த இடத்த நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ அவ்வளவு சாந்தமான ஒரு அமைதியான ஒரு மனு நிலையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய இடங்களாக இதெல்லாம் இருக்கெல்லாம் பார்த்தா பிரைட் லைட்டு நல்ல ஒரு ஃபிசிக்கல் டிமென்ஷன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அண்டசராசாரத்தில் நிறைஞ்சிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாகவும் பொறாமையாகவும் இருக்குது பூமி கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு அப்படி ஒரு கிளைண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்களாம் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா குவிக்லீஸ் குயிக்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகோன் இருக்கான் குயிக்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஊரில் பார்த்தோம்னா ஒரு ஒரு பெருக்கான் இருக்குது பாருங்க அந்த பெருக்கான் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 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 ஏலி மாதிரி இருக்கக்கூடிய சரிங்களா நல்லா குண்டா முசு முசுன்னு இருக்குமா பார்க்குறதுக்கு நீங்கள் பெருகா நாட்டை நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அறுவருக்கு மாதிரி ஆயிரும் பெருகா மாதிரி தான் சொன்னேன் பெருகான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு பேர் குயிக்லீஸ் அப்படின்னு பெருகா சைஸ் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொழு கொழுன்னுன்னு நல்லா முசு முசுன்னு இருக்குமா பார்க்குறதுக்கு தலை வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு தலையாகவும் நம்மளோட நோஸ் டால்ஃபின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டால்ஃபினுடைய மூக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூக்கினுடைய அமைப்போடு இருக்குமா நல்ல அழகாக பெருசாக இருக்கக்கூடிய வட்டமான காதுகள் அப்புறம் மீசையெல்லாம் அந்த விஸ்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல மீசை அதெல்லாம் இருக்குமா ஒரு நாய்க்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு அறிவு கொண்ட ஒரு ஜீவராசி அந்த இடத்துல இருக்குமா இப்போ இங்கே போகக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அந்த குவிக்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட ஜாலியாக விளையாடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அனிமல் அப்படிங்கிறாங்க அதாவது மோஸ்ட் லவ்வபுள் அனிமல் அது அது அதை வந்து உங்களால் வெறுக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு மிருகமாக இருக்குமா அந்த குவிக்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த மாதிரி இந்த மிருகங்களை பிடிச்ச ஆன்மாக்கள்லாம் அந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தாங்களை மெய் மறந்து போய் அந்த இடத்துல இருக்கிறதாக சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வாழக்கூடிய அந்த ஒரு இடம் பார்த்தோம்னா வெரி ஏன்ஷியன்ட் அண்ட் மிஸ்டிக் லேண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பழசு அவங்க வாழக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து அப்படி படர்ந்து வரக்கூடிய அழகான அந்த மலை சிகரங்கள் அதிலிருந்து இருக்கக்கூடிய புல் தரைகள்லாம் இருக்குமா அப்படியே வேலீஸ் வேர் கார்பெட்டட் வித் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற அப்படியே அந்த புல் தரையில் பூக்களெல்லாம் பூத்து அழகாக அப்படியே மிருதுவாக இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வந்து பா யோசித்து பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிரகம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கிரகமாக இருக்குமா ஃப்ரெஷ் வாட்டர் அந்த அந்த கிரகத்தில் நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும் ஸோ இட் இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ரிலாக்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆண்மக்கள் போய்ட்டு வருவாங்களாம் மேபி இது சொத்தன்னு நிறைய பேர் எதாவது செத்து போனீங்கன்னு இந்த மாதிரி எதாவது இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளுடைய கனவுகள்ல இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய கனவுகள்ல நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயின்ட் மாதிரி நம்மளை ஒரு ஒரு பார்த்தோம்னாலோ இல்ல ஒரு ஒரு குள்ளையா இருக்கக்கூடிய இந்த காது ஊசி மாதிரி இருக்கும்ல இந்த எல்ஃபுன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு உருவமா நம்மளை வந்து பார்த்துருக்கோம் இல்ல வந்து காத்துல பறக்கக்கூடியது தண்ணியில் போகக்கூடிய மிருகங்கள் மாதிரியோ இல்ல நீர்வாழல் வன மாதிரியெல்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நாம் அந்த மாதிரி வேறு உலகங்களில் பிறப்பு எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸுக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கே இந்த மாதிரி பார்த்ததனுடைய ஞாபகங்கள் கூட நம்மளுடைய கனவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புராண காலங்களில் சொல்லப்பட்ட அந்த மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதனுடைய ஞாபகங்கள்னால வந்தது வந்ததாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது இன்னொன்று நம்ம காற்றுல பறக்கிற மாதிரி கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் காற்றுல பறக்கிற மாதிரி கனவு வருதுன்னா இது நம்ம நாட் நெசசரிலி நீங்கள் வந்து ஒரு பறக்கக்கூடிய ஒரு உயிரினமாக ஒரு ஜந்துவாக நீங்கள் பிறந்திருக்கணும் அது பூமிக்குள்ளேயோ இல்லை வேற்று கிரகங்களில் பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் ஆன்மை வந்து இந்த உடல் விட்டு மேலே போகும்பொழுது தானுங்கிற அந்த ஒரு நினைப்புடன் தான் அப்படி மேலே போகும் ஸோ அந்த பறந்து தானே அப்படி மேலே போகுது அதனுடைய நினைவுகளாக கூட நாம் வந்து இந்த மாதிரி பறக்கிற ஒரு யோசனையில் கூட நமக்கு கனவுகள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது ஒரு ஹைப்ரிட் சோல் இவருக்கு வந்து சப்ஜெக்டாக வருவாங்க ஹைப்ரிட் சோல்னு என்ன நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஹைப்ரிட் சோல் அப்படிங்கிறவங்க தன்னுடைய முதல் பிறப்புலேருந்து வேறு ஒரு பரிமாணத்துலேயோ வேறு ஒரு கிரகத்திலேயோ எங்கேயோ பிறந்தவங்க அந்த கிரகமோ இல்லை அந்த பரிமாணமோ வந்து இதற்கு மேலே வளர்ந்து வருவதற்கு அந்த இடத்துல வேறு வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னாலோ இல்லை அந்த இடம் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய இடம் அதில் அதுக்கு மேலே முதிர்ச்சி எல்லாம் பயங்கர ஆல்ரெடி டாப் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் இல்லை அவங்க வாழ்ந்த அந்த ஒரு இடம் அழிந்து போய் இதற்கு மேலே வாழ்வதற்கு ஒன்றார வழி இல்லாமல் போனாலும் இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஆன்ம முன்னேற்றத்திற்காக வேறு கிரகம் தேடி பூமிக்கு வந்தவங்களுக்கு பேர் ஹைப்ரிட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஹைப்ரிட் சோல் வந்து ஒரு திருவருக்கு சப்ஜெக்டாக வரும்பொழுது அவங்க கிட்ட அந்த பிஎல்ஆரில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் வந்து இந்த பூமியில் பிறந்த இந்த உயிர் திறந்து அடுத்த உயிர் எடுக்கிறது பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைமில் அந்தூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துக்கு போவாங்களாம் இந்த அந்தூரியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நில வாழ்க்கை அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை ஒரே ஒரு நிலம் தான் இருக்குது அந்த அந்த மொத்த கிரகத்துக்கு ஒரு நிலம் தான் இருக்குது ஸோ முழுக்க முழுக்க நீர்நாள் ஆன ஒரு இடம் அந்த நிலமும் பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்லேண்டு இருக்குல்ல நம்மளுடைய ஐஸ்லேண்டு இருக்குல்ல இது நூன்று இருக்கும் ஐஸ்லேண்டு அத்தச்சோடு தான் அந்த நிலமே மித்தபடி பூரா தண்ணி தான் சரிங்களா அந்த அந்தூரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இவங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் கைடு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அங்கே போனால் ஒரு மிருகத்தை பார்க்குறாங்களா அந்த மிருகம் பேர் என்னன்னா கிரேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகம் நம்ம ஊரில் சொல்ல போனால் நம்மளுடைய திமிங்கலம் இருக்கு இல்லையா வேல்ஸு திமிங்கலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தான் இது என்ன பண்ணுன்னா இது வந்து மனோதிடம் வந்து அந்த கிரேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிருகத்துக்கு அதிகமாக இந்த எல்லா கிரேட்டன்ஸும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகுமா அந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு போய் அது வந்து தன்னுடைய மைண்டில் இருந்து ஒரு வேவ்ஸ் அப்படி எனர்ஜி வேவ்ஸ் அப்படி சென்ட் பண்ணிட்டே இருக்குமா எங்கடா சென்ட் பண்ணுது என்னடா பண்ணுது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஒரு கிரகம் வேற ரெண்டு கிரகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ரெண்டு கிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த நீர்வாழ்வன மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வேறு ரெண்டு கிரகத்தில் இருக்கக்கூடிய நீர்வாழ்வன கூட இந்த நீர்வாழ்வனை மென்டலாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்மாக அந்த இடத்துல உருவாயிருக்கும் அப்படின்னு பாருங்களேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அந்த க்ரேட்டன்ஸ் கூட அந்த மென்டாலிட்டி கூட அந்த வைப்ரேஷன்ஸ் கூடவும் நம்மளுடைய ஆன்மா அந்த இடத்துல போயிருக்கும் போது அப்படியே நம்ம வந்து அப்படி ரெஜூமனேட் ஆகிடுவோங்கிறாங்க நம்ம அப்படி புத்துணர்வு பெற்று போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த கிரேட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து அந்த இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் பயங்கர சக்தியுடையதாகவும் இருக்கும் அப்படின்ட்டு அப்போது டாக்டர் இதோ இதுதான் அவங்க அந்த சப்ஜெக்ட் சொன்னது டாக்டர் நம்மக்கிட்ட பேசும்போது என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த கிரேட்டன்ஸ் வந்து ஒரு கிரகத்திலேருந்து பிற இரண்டு கிரகங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ச சக்தி பரிமாற்றத்தை வந்து அவர்களால் ஏற்படுத்த முடியும்னா இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன பிற உலகங்களானாலும் சரி பிற பரிமாணங்களானாலும் சரி இது எல்லாமே இன்டர்லிங்கடு ஒன்றுக்கு ஒன்று ஒரே ஒரு விஷயத்தினால கனெக்ட் ஆகிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் சக்தி வடிவமாக இந்த சக்தி வடிவம் என்ன சவுண்ட் அண்ட் லைட் இந்த ரெண்டு விஷயத்தினால அது கனெக்ட் ஆயிருக்கு இப்போ இங்கேருந்து அங்கே கம்யூனிகேட் பண்ணணுன்னா நமக்கு தேவைப்படக்கூடியது சவுண்டு தான் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான் நமக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதனால் இந்த எல்லா இன்ட்ரெஸ்டெல்லார் கம்யூனிகேஷன்ஸு எல்லாத்தையுமே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல இடத்துல இருந்து கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டாலும் கூட நம்மளால் செய்ய முடியும் ஸோ அந்த அந்த ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனை டேப் பண்ண தெரிஞ்சால் போதும் அதை நம்ம செக்ரிய அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் போதும் நம்ம ஈஸியாக அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நம்மளால் லிங்க் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் அந்த மந்திரங்கள்னு பேசுனோம் பார்த்திங்களா மந்திரங்கள்னா என்ன அதுதான் மந்திரங்கள் சொல்லுவாங்க நான் இந்த கலரிப்பாயிட்டுக்கு போகும்போது அந்த குரு ஆசன்கள் குருமார்கள் சொல்லுவாங்க மந்திரங்கள் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு புரிந்த தேவர்களுக்கு புரிந்த மொழி தான் மந்திரம் அப்படிம்பாங்க ஸோ ஆக்சுவலாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒரு போர்ட்டல் ஒரு கேட்வே மாதிரி ஓப்பன் பண்ணுறது தான் அந்த ஒரு விஷயம் எனிவே அப்போது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் கூட நம்ம வந்து லிங்க் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகிரும் அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்பவே நமக்கு நல்லா தெரியுது இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மா இப்போ அடுத்து நம்ம ஒரு கேஸ் பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோ தான் பார்ப்போம் ஆனால் அவங்க பாருங்கள் அந்த ஒரு ஆன்மா வந்து ஒரு இன்டர் டிமென்ஷனல் டிராவலராக ஆகிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ முதல்ல என்ன பண்ணு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்குலாம் போய் பார்த்துட்டு வா அதில் பழக்கப்பட்டுக்கோ அடுத்தது வந்து மென்டல் வேர்ல்டுஸ்க்கு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு பழக்கப்பட்டுக்கோ அதுக்கப்புறம் இன்டர் டிமென்ஷனல் ட்ராவல்ஸுக்குள்ளே போகும் ஸோ இதெல்லாமே நீ போய் அங்கே இருந்து பார்த்து பழக்கப்பட்டுக்கிட்டு வந்துக்கோ ஸோ அடுத்தடுத்து நீ இதாகலாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சும்மா நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரேண்டமாக அங்கே ஊரை சுற்றி அமைச்சா இப்போ ஓகேப்பா நீ பஸ் நீ வந்து ட்ராவலராக மாதிரி இருந்தில்ல இல்லை எந்தெந்த உலகத்துக்கு போய் ஃபிசிக்கல் வேர்ல்டா பல ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு போய் இருந்து பார்த்து பழக பிறப்புகள் ஈடு அங்கே உன்னோடைய ஆன்ம முன்னேற்றத்தை கொண்டு வா மென்டல் வேர்ல்டுக்கு பிறப்பிடு பிறப்பீடு முன்னேற்றத்தை கொண்டு வா பிற இன்டர் டிமென்ஷனல் இதுக்கு போ அங்கே பிறப்பிடு ஆன்ம முன்னேற்றத்தை கொண்டு வா இப்படி தான் ட்ராவல் நடக்குது நம்ம முன்னே ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி பார்த்தோன்னே கொஞ்சம் நேரம் மூணு பிறவை கொஞ்சம் நேரம்னு சொன்னதுக்கு ஆஃப்டர் ஒயில் மூணு பிறவை அவுட்டு அப்போது இந்த மாதிரி பிறப்புகள் மூலமாக தான் நமக்கு தொடர்ந்து பக்குவம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படுது அப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து இவர் டாக்டர்கிட்ட வந்து சீக்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் கிளைண்ட்டு அவர் வந்து அந்த ஹிப்னோசிஸில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது அவர் தெரியுது அவர் ஆக்சுவலாக பூமியை சேர்ந்தவர் கிடையாது வேறு ஒரு பரிமாணம் எனதர் டிமென்ஷன்லேருந்து இருந்து வந்தவர் அவருடைய ஸ்பிரிச்சுவல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனோ கே என்என்ஓ கனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர் அதில் இப்படி வாடா இந்தியாவை கேவலப்படுத்திங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது பட் நடந்திருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நடந்திருக்கு அப்படியோ அப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் ஸோ நடந்திருக்கு சரிங்களா ஸோ அதை வந்து கண்டிப்பாக அடுத்த படிவில் நம்ம பார்க்க தான் போகிறோம் அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக நான் சொல்கிறோம் அதுக்குன்னு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதனால தான் நான் தனி சப்ஜெக்டாக போடுறேன் ஸோ இதனுடைய கண்டினுவேஷனை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள்கிட்ட திட்டப்பானேன் நன்றி வணக்கம் Yeah!